உங்களுக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிறிஸ்டோபர் நோலனை தெரியாமல் இருக்கவே முடியாது. அவருக்கு நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்ற படங்களை எல்லாருமே பார்த்து வியந்திருப்போம். யார்ரா இந்த மனுஷனை எப்படி இப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அவரோட படைப்பில் இப்போது ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஓப்பன்ஹைமர். 1945 ஜப்பானில் ஹீரோஷிமா நாகசாக்கி அப்படின்ற ரெண்டு பெரிய இடங்களில் ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் நிகழ்ந்துச்சு. அமெரிக்கா ரெண்டு அட்டாமிக் பாம்ஸை, லிட்டில் பாய் அப்புறம் ஃபேட்மேன் அப்படின்ற ரெண்டு அட்டாமிக் பாம்ஸை அந்த ரெண்டு இடங்களில் போட்டு அந்த இடமே இப்போ வரைக்கும் பாதிப்புக்குள்ளாகி தான் இருக்குது. அவ்வளோ ரேடியேஷன் எஃபெக்டாக இருக்குது, அவ்வளோ பெரிய மஷ்ரூம் க்ளவுடு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கொடூரமான நிகழ்வு இது. அவ்வளோ பெரிய கொடூரமான நிகழ்வுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தவர் தான் இந்த ஓப்பன்ஹைமர். அவர் தான் இந்த அட்டாமிக் பாம்ஸை கண்டுபிடிச்சாரு. அவர் எல்லாரும் ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலிவுட்டில் நமக்கு தெரிஞ்ச பல முகங்கள் நடிக்கிற படம் இது. அவ்வளோ பெரிய கேஸ்ட். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இதில் ஹீரோ ஓப்பன்ஹைமராக கிலியன் மர்ஃபியும், நம்மளோட ஆர்டிஜி அயன்மேன் அவர் நடிச்சிருக்காரு, எமிலி பிளண்ட் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆர்டிஜி இருக்கார்ல அயன்மேன், அவர் வந்து அவர் நடித்ததுலேயே இதுதான் ஒரு வெறித்தனமான படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஓப்பன்ஹைமர் அப்படின்றது ஒரு சாதாரண படமாக, ஒரு சாதாரணமாக ரிலீஸ் ஆக போகிற படமாக நினச்சிட்ருக்கோம். பட் இந்த படத்துக்கு பேக் எண்ட் ஒர்க் அப்படின்றது ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருந்திருக்கு, அது நமக்கு தெரியல. நம்ம கிறிஸ்டோபர் நோலன் வந்து வார்னர் பிரதர்ஸ் கூட ஒரு சின்ன கஷ்டமாயிட்டு அதுக்கடுத்து யூனிவர்சல் பிக்சர்ஸ் கூட போயிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 வாரம் முன்னாடியும் 3 வாரத்துக்கு அப்புறமும் எந்த படமும் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஏதோ பெருசாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. தே ஆர் குக்கிங் சம்திங் இந்த படத்துக்காக. நம்ம நோலனை பற்றி நல்லாவே தெரியும், அவர் வந்து கிராஃபிக்ஸ் அவ்வளோ நம்ப மாட்டார். இந்த படத்துக்காக உண்மையாலேயே ஒரு சின்ன நியூக்ளியர் பாம்பை செஞ்சு அதை வெடிக்க வச்சு. ஒரு நியூக்ளியர் பாம்பை செய்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதை செய்கிறதுக்கே அவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வேணும், அவ்வளோ கஷ்டமான விஷயம் அது. முக்கியமாக சொல்லணும்னா அதுக்கடுத்து அதை வெடிக்க வைக்கிறதுக்கு அப்ரூவல் வாங்கணும், அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளோ அப்ரூவல் வாங்கணும், அதை வெடிக்க வைக்கிறதுக்கு சரியான இடத்தை தேடணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அது. அதை இந்த படத்துக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நோலன் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த படத்தை அவர் எவ்வளோ நம்புகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நோலனோட ஒரு முக்கியமான படைப்பாக இந்த ஓப்பன்ஹைமர் அப்படின்றது இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நமக்கு அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலி அந்த நாள் ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குது. சொல்லப்போனால் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுல இன்னும் 2 நாளில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. இந்த படத்துக்கு காம்படிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பார்பி. மேபி அந்த படம் சூப்பராக இருக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்கலாம், பட் ஏன் ஓப்பன்ஹைமர் கூட? ஓப்பன்ஹைமர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய படம், அது கூட பார்பி ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்பிக்கு மார்க்கெட்டிங்க்கு வெறித்தனமாக செலவு பண்ணுறாங்க. என்ன, ஏன் இப்படி வாரி இறைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஓப்பன்ஹைமர் பார்த்து அவ்வளோ பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. பட் ரியலி அவங்களும் அந்த சைட்லேருந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன்ஹைமர் டிக்கெட்ஸ் புக் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்பி டிக்கெட்ஸே ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதே மாதிரி சுச்சுவேஷன், அதாவது ஓப்பன்ஹைமர் வர்சஸ் பார்பி அப்படின்ற சுச்சுவேஷன் நமக்கு புதுசு இல்லை, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். டார்க் நைட், பேட்மேனோட டார்க் நைட் படமும் மாமாமியா படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. நமக்கு வின்னர் யாருன்னு தெரியும், டார்க் நைட் தான் லிட்டரலி $1 பில்லியன் சம்பாரிச்சுது. மாமாமியா மட்டும் சும்மா இல்லை, அது கிட்டத்தட்ட 600 something million சம்பாரிச்சுது. ஸோ நீங்கள் எதை பார்ப்பீங்க, பார்பியை பார்ப்பீங்களா இல்லை ஓப்பன்ஹைமரை பார்ப்பீங்களா? மறக்காமல் இதை கமெண்ட் பண்ணுங்க. நோலன் வந்து இந்த படத்தை ஐமேக்ஸில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து ஒரு கட்டளை இட்டிருக்காரு. பட் நோலன் சொல்கிற ஐமேக்ஸ் வந்து இந்தியாவில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் இந்தியாவில் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஐமேக்ஸ் வந்து டெல்லியில் தான் இருக்குது. பட் எந்த ஐமேக்ஸில் பார்த்தாலும் அதில் இருக்க மிடில் ரோடில் இருக்க மிடில் சீட்டில் பார்த்தா தான் நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நோலன் நமக்கு காட்டணும்னு ஆசைப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஹைப் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்குது. நாள் கிட்ட போக 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 நமக்கு அந்த ஹைப் அப்படின்றது கிட்டத்தட்ட உச்சத்துக்கே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஹைப்பை அப்படியே வச்சுப்போம், படம் ரிலீஸ் ஆனதும் நம்ம போய் பார்த்ததும் மொத்த ஹைப்பையும் வெளியேற்றுவோம். ஏன்னா நோலன் நமக்காக ஏதோ பெருசாக செஞ்சுருக்காரு, காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ யாரெலாம் இந்த படத்துக்கு கண்டிப்பாக போவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.